ஐக்கிய தேசிய கட்சி ரெண்டாக பிளவுபட்டது, உங்களுக்கு தெரியும், ரெண்டாக பிளவுபட்டது 2020 ஆம் ஆண்டு. பிளவுபட்ட சமயம் சஜித் பிரேமதாசாவோடு ஒன்று சேர்ந்து ஒரு புது கட்சியை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டது. அதில் தமிழ் முற்போக்கு கூட்டணி, அகில முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் இவங்க தான் நாங்கள்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அந்த கட்சியை உண்டாக்கணும். இன்னைக்கு யாரோ ஒருத்தன் போனதுக்காக என்ன எழுதுறாங்க, நான் அந்த கட்சிக்கு போயிட்டேன், அது டைம் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், சொல்லணும் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு அழிவு காலம் வருதுன்னா புத்தி பேதலிக்குமா? அதான் உண்மை. ஒரு மனுஷனுக்கு அழிவு காலம் வரணும்னா புத்தி பேதலிக்குமா? இது யார் சொன்னதுன்னா கம்பர் சொல்லியிருக்கிறாரு, அழகாக சொல்றாரு. ராவணனுக்கு புத்தி பேதலிச்சதுனால தான் சீதையை தூக்கிட்டு வந்தார். சீதையை தூக்கினதுனால தான் ராமர் அவரை கொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ எங்கே புத்தி பேதலிச்சிச்சு? இன்னொருத்தன் பொண்டாட்டியே தான் தூக்கிட்டு வந்ததுனால, அந்த புத்தி மழுங்கினதுனால தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. அது உலகத்தில் நமக்கு சொல்கிற ஒரு கதை, ராமாயண கதையாக இருந்தாலும் அது உண்மை. அதே மாதிரி இப்போ ஐக்கிய அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியிலேருந்து கண்டி மாவட்டத்திலிருந்து போன ஒருத்தருக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. அவருக்கு என்ன பேசுறதுன்னு தனக்கே தெரியலை. அதனால தான் அவர் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு, ராதாகிருஷ்ணன் வராரு, உதயகுமார் வராரு, திகாம்பரத்துக்கு வாங்க அடி பத்தாது போல அவருக்கு. எனக்கு போட்டிருந்தா சரி. ஆகவே அவருடைய புத்தி பேதலிப்புனால இன்னைக்கு அவர் தடுமாறி கிடக்கிறாரு. என்ன செய்யறது, யாருக்கு போறது, யாருக்கு வர்றது, யாருக்கு சப்போர்ட் பண்றதுங்கிறதுல அவர் ஒரு புத்தி பேதலிச்சுக்கார். ரைட், அவருடைய விஷயத்த நம்ம விடுவோம். ஏன்னா அதுக்கு மேல அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. அவருக்கு முக்கிய ஆளும் இல்லை, முக்கியத்துவம் கொடுக்கவும் வேண்டியில்லை. அன்னைக்கு கண்டியில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு மீட்டிங் போட்டு நல்லாவே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க.